I think I've done more than 3,000 hours of acting. And the long career la na act panna the ore director Balachandra sir. Paru ellarum ukandirukanga. I was telling her, ani daiva senju pai telugu la nadi tamil kaaranga vande nee nalla anga irundha da inga koopiduvaanga illana koopidu. This is my last year. Idhukku mela podom. Thank you. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை பவர் பை சத்யா ஏஜென்சிஸ் ராஜ்மஹால் சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் கோஹிலா விமென்ஸ் இன்னோவே ப்ரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக் ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் ஸ்பி
முக்கியமான ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில யார் விருதுனை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒரு டிக்ஷனரி, ஒரு லைப்ரரி, எதை எடுத்து பார்த்தாலும் இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் அப்படியே அழகா வந்து லைப்ரரியில டாப் ஷெல்ஃப்ல இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா பார்த்து பார்த்து ஒரு காசை போடுறோம், அதுல இருந்து காசு எடுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த கலைத்துறை மேல அதீத காதல் கொண்ட ஒரு தயாரிப்பாளர் தான் மேடை கூப்பிட போறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட சத்யவதி தியாகராஜன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவருடன் இணைந்து மிஸ்டர் சத்யவதி தியாகராஜன் சார் அவர்கள், ப்ளீஸ் மேம், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மேடையில் பார்க்கணும் ஆசை, ஸோ மேமே கூப்பிடணும் அப்படின்றது ப்ளீஸ். சார் அண்ட் மேம், ஒரு பெரிய வணக்கம் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் த ஒகேஷன். ஸோ ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகளில் இருக்கீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ். அங்க வா, என்ன ஒரு ஒத்துமை பாரு, நீ பேசு. வீட்டுல நீ தானே சார், வீட்டுல யார், நீங்க பேசுவீங்களா மேம் பேசுவாங்களா? வீட்டுல அவங்க தான் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரிய துறையிலும் சரி சின்ன துறையிலும் சரி பல சாதனைகளை படைத்தவர்கள் வந்து விகடன். அவங்க அவங்க வந்து கிரியேட் பண்ணது ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் பேன் இண்டியா மூவின்னு எடுத்ததே வந்து அவங்க தான். அவங்க மிஸ்டர் பாலசுப்ரமணிய ஐயா இருக்கட்டும், வாசன் சார் ஐயா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பல வந்து வெற்றி படங்களாக இருக்கட்டும், சென்சேஷனல் பிக்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களை தொடர்ந்து வந்து ஸ்ரீனிவாசன் சார் வந்து சின்னத்திரையில் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சிட்ருக்காரு. நான் அவரோட வந்து பெரிய ஃபாலோவர் மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா நானும் அவரும் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சின்னத்திரையில். வெறும் ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அந்த கதை திரைக்கதை எல்லாத்தையும் ஈடுபட்டு அதை நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த விருதை நான் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், நீங்கள் தயாரித்த படங்களுக்கு ஆனந்த விகடனில் எவ்வளோ மார்க் வருதுன்னெலாம் வெயிட் பண்ணி பார்த்த நாட்கள்லாம் இருக்கும்ல சார். நீங்கள் கேட்ட ஒன்று மேம் பிள்ளை தலையாடுறாங்க, அவருக்கு முன்னாடி நான் வாங்கி பார்த்துருவேன். நீங்கள் பார்ப்பீங்களா மேம்? கண்டிப்பாக, அவங்களோட மார்க் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். We feel very proud and happy. Superb, superb. So, இவங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அவார்ட் அண்ட் அந்த பர்சனுக்கு தான் கொடுக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த அவார்டை co-present பண்றதுக்காக I would like to welcome Dr. Guru Shankar அவர்கள், Chairman of Meenakshi Mission Hospitals and Research Center. இந்த விருது பட்டியல்ல எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கறத காணொலியில பாத்துடலாம். தென்னிந்திய சினிமாவிலும் சின்னத்திரை உலகிலும் தன் ஆளுமையை அழுத்தமாக பதித்து தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பெயர்தான் ராதிகா சரத்குமார். சின்னத்திரை உலகின் திசை வழிப்போக்கில் இவர் ஏற்படுத்திய மாற்றம்தான் இன்றைய சீரியல் உலகின் கம்பீரமான முகம். நடிப்பில் தனது மகத்தான பங்களிப்பை செலுத்தியவர் ராடான் என்கிற நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பிலும் கதை உருவாக்கத்திலும் நடிப்பிலும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரானார். அதன் பிறகு அவர் சின்ன திரையில் நிகழ்த்தியது மதிப்பு மிக்கதொரு வரலாறு. சித்தி என கண்ணின் மணிகள் அனைவரும் ஒட்டுமொத்த குரல் எழுப்ப அவர்களின் கரம் பற்றி ராதிகா அழைத்துச் சென்றது நெடுந்தொடருக்கான புதிய பாதையில். சித்தி, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணிராணி என அடுத்தடுத்து இவர் உருவாக்கிய தொடர்கள் அனைத்துமே கடந்த சில தசாப்தங்களில் உருவான மிக சிறந்த தொடர்கள்.
கலங்கி நிற்கிற பெண்கள் கதாபாத்திரங்கள் மட்டுமே பிரதானமாக இருந்த காலகட்டத்தில் ராதிகாவின் ராணிகள் எழுப்பியது புதிய சகாப்தம். கவித்துவமான பாடல்கள், அட்டகாசமான பின்னணி இசை, ஆழமான திரைக்கதை, அழுத்தமான வசனங்கள், ஆளுமை மிக்க கதாபாத்திரங்கள் என சீரியல்களின் ஒவ்வொரு துறையிலும் ராதிகா சரத்குமார் செலுத்திய பங்களிப்பால் உருவாகின பெரும் முத்துக்கள். டிஆர்பி ரேட்டிங்கை நிர்ணயிக்கிற கிராஃப்கள் இவரது சொற்களுக்கு கட்டுப்பட்டு இவரது வசமாகின. 1999 தொடங்கி நீண்ட காலம் ஒரு சேனலின் குறிப்பிட்ட பிரைம் டைம் நேரத்தில் ஒரு நடிகை தொடர்ச்சியாக வந்தார் என்ற பெரும் சாதனையை படைத்ததும் இந்திய தேசத்திலேயே இவர் ஒருவர்தான். ராடான் மீடியா ஒர்க்ஸ் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் தென்னிந்திய சின்னத்திரை தயாரிப்பு நிறுவனம். இது அதுவரை யாரும் யோசித்து கூட பார்த்திடாத மதிப்பு மிக்க சாதனை. ராடான் என்கிற ஆலமரத்தின் விழுதுகளின் வழியே உருவான விருட்சங்கள் ஏராளம். 30 ஆண்டுகளாக தான் இயங்கும் துறையின் மதிப்பை பன்மடங்கு உயர்த்தி பல கலைஞர்களை உருவாக்கி இன்றும் அதே உழைப்போடு அடுத்தடுத்த பயணங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சின்ன திரை உலகின் அரசி ராதிகா சரத்குமாருக்கு எவர்கிரீன் ஸ்டார் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் என்ற விருது வழங்கி போற்றி பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பரும் கூட. வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, எப்பயுமே எங்களுடைய எவர்கிரீன் ஸ்டார் நீங்க. அண்ட் இன்னைக்கு எவர்கிரீன் ஸ்டார் ஆஃப் டெலிவிஷன் அப்படிங்கிற விருது உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் எவர்கிரீன்? எவர்கிரீன்னா ராதிகா மேம். ராதிகா மேம் தான் எவர்கிரீன். Thank you so much. இது வந்து ஒரு பெரிய ஆனர். Thank you விகடன். நீங்க இதான் முதல் முறையாக விகடன் சின்ன திரை விருதுகள்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் பெரிய திரை அது சார்ந்து அப்புறம் நிறைய அச்சீவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி யாருமே கடுமையா உழைக்கவே முடியாது சின்ன திரையில உழைக்கிற மாதிரி. இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிளேஸ் டு ஒர்க். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து எல்லாரும் பாடுபட்டு செய்ய வேண்டும். நான் உள்ளே வரும்போது பாலச்சந்தர் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவர் தான் பயணியர். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருந்திருக்காங்க. இருந்தாலும் பாலச்சந்தர் சார் வந்து வாஸ் அ பாத் பிளேசர். அவர் வந்து நிறைய விஷயங்கள், வித்தியாசமான கதைகள், கதாபாத்திரங்கள், அவருடைய ஸ்க்ரீன் பிளே. அண்ட் என்னுடைய இவ்வளோ லாங் கெரியரில் I think 45 years mudiyudu in the August oda. And the long career la na act pannada ore director Balachandra sir. Avar eppa sandhichalum avar vande solvar unakkana oru thani kadhapathram eludanum sollikitte irpar. And somehow we never got around to work. And thank you Tiago and Selvi for giving me this award. Tiago sir kuda na enakku வெகு தூர பயணம், ஒரு பெரிய பயணம் இருக்கு. ஹி வாஸ் அ டஃப் ப்ரொடியூசர் அண்ட் அ வெரி வெரி வாலட்டைல் அண்ட் டேலண்டட் ப்ரொடியூசர். ஏன்னா அவர் நிறைய பிரமாதமான படங்கள், அதில் நடித்த பெருமையும் எனக்கு இருக்குது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா செல்வி வந்து என் சீரியல், எந்த சீரியல் நடந்தாலும் அந்த எபிசோட் முடிஞ்சோடனே சித்தி டைமில் ஃபர்ஸ்ட் கால் யூஸ் டு கம் ஃப்ரம் கலைஞர். அப்புறம் செல்வி தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நிறைய நேரம் அதை பற்றி நிறையா பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்கரேஜ்மெண்ட். இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் கெட்டிங் திஸ் அவார்ட் ஃப்ரம் விகடன் இஸ் ரியலி அன் ஆனர். ஏன்னா லாங் ஜேர்னி, மறுபடியும் சினிமாவில் இருக்கும்போது விகடனோட யூனோ அதோட ஒரு ஒரு பயணம். அதுக்கப்புறம் சின்ன திரை வந்ததுக்கப்புறம் வி வர் லைக் இன் டிரெக்ட் காம்படிஷன். அந்த நாங்கள் நிறையா சீரியல்ஸ் வந்து போட்டி போட்டு அவங்கள விட நான் எடுக்கணும், நான் அவங்கள விட என்னை விட அவங்க நல்லா இருக்கணும், எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். பட் இன் தென் வி ஹேட் அ கிரேட் ரேப்போ, எஸ்பெஷலி வித் எம்டியோடையும்
அவருடைய மனைவி ராதிகாவுடைய மை நேம் சேக் அண்ட் ராதா. நிறைய இன்டராக்ஷன், அப்புறம் சின்னத்திரை சங்கம் அது இதெல்லாம் இருக்கும் போது அதுலேயும் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆனர் அண்ட் ஃபார் காலிங் மீ ஹியர் அண்ட் கிவிங் திஸ் டு மீ. இந்த டெலிவிஷனை பற்றி சொல்லணும்னா, இந்த பயணம் வந்து பெரிய பயணம் தான். ஐ திங்க் ஐ ஹவ் டன் மோர் தென் 3000 ஹவர்ஸ் ஆஃப் ஆக்டிங். ஏன்னா நேற்று தான் ஏதோ ஐ திங்க் ஃப்ரம் சென்ட்ரல்லேருந்து தே ஆஸ்க் மீ மை பயோடேட்டா, அந்த பயோடேட்டாவில் எழுத போகும்போது 3000, ஓ யோ இவ்வளோ நேரம் நான் நடித்தேன் நான் கேட்டேன். ஸோ ஒரு படம்ங்கிறது 2.5 மணி நேரம், 3000ங்கிறது, அப்புறம் படமே 300 படங்கள் பண்ணிட்டேன். இப்போ 3000 ஹவர்ஸ்னால் நான் இனிமேல் கணக்கு போட்டு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கணக்கு அது கொஞ்சம் இடிக்கும். கணக்கே பண்ணாதீங்க மேடம், நடிச்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் இன்றைக்கி தான் என் டாட்டர் கிட்ட சொன்னேன், எவ்ரி இயர் January 1st ஆனால் நான் வந்து சொல்லுவேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் இயர், இதுக்கு மேலே போதும், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல போகுது. நான் ஹாஸ்பிட்டலில் என் ரேயனை டெலிவர் பண்ணி நான் சிசேரியன் 2வது நாள் பாரதி ராஜா சார் என்னை பார்க்க வந்தார். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படிலாம் பேசிட்டு, நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அந்த கதை இப்போ ஷூட் பண்ண போகிறேன், அந்த கதாபாத்திரம் நீ தான் நடிக்க முடியும், அடுத்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து வத்தலை குண்டில் ஷூட்டிங், நான் அப்படியே அவரை பார்க்குறேன். என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா? ஐ மீன் ஐ எம் நாட், நான் வந்து நடிக்க ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், ஐ ஜஸ்ட் ஹேட் அ சைல்ட். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் கரெக்டாக உனக்கு ஹேண்டில் பண்ணிடுறேன், நீ வந்துடு, வந்துட்டு இந்த கதாபாத்திரம் உன்னை தவிர யாரும் பண்ண முடியாது, நீ தான் வரணும். சார் என்ன சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவர் கொண்டு போய் என் வாழ்க்கையை மறுபடியும் மாற்றினவர் டைரக்டர் பாரதி ராஜா சார். தட் வாஸ் கிழக்குச்சி மெயிலே. அண்டு அந்த படம் வந்து நிறைய மாற்றத்தையும், நான் ஏன் இந்த சொன்னேன்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து சரத் சாரோட பர்த்டேங்கிறனால வரும் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஐ வாஸ் டெல்லிங் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்கு மேலே நம்ம இன்னைக்கு நடிக்கணும், நாளைக்கு நடிக்கணும், நாளைக்கு ஒரு படம் நடிக்கணும் அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் கீப் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப். உன்னை வந்து உனக்கான ஒரு மாற்றத்தை நீ எப்பவுமே உருவாக்கிட்டு கதாபாத்திரத்திலையும் சரி. அண்ட் ஷி டுக் மை அட்வைஸ் அண்ட் ஐ டோல், நீ தயவு செஞ்சு போய் தெலுங்குல நடி, தமிழ்காரங்க வந்து நீ நல்லா அங்கே இருந்தால் தான் இங்கே கூப்பிடுவாங்க, இல்லைனா கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டெலிங் ஹர் தட் இந்த மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆனால் ஹீரோயின்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க, குழந்தை பிறந்துடுச்சுன்னா அப்போனா சமாதி இந்நேரம் எங்கேயாவது பீச்சுக்கிட்ட எங்கேயாவது யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க எங்கே கட்டலான்னு. பட் அதெல்லாம் மாற்றினது வந்து அந்த டைமில். அண்ட் தென் அது நடிச்சிட்டு இருக்கும் போது ஐ ஸ்டார்டட் டெலிவிஷன். எல்லாரும் என் கூட சண்டை போட்டாங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க, நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணாதீங்கன்னு. ஐ செட் நோ, ஐ எம் ரீஇன்வென்டிங் மை செல்ஃப். எப்படி மேம் அதை பிரேக் பண்ணிங்க? ஏன்னா எல்லா பீக்கில் இருக்கீங்க, அது உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் பீக்கில் இருக்கும்போது வேணா உங்கள் நேம் போய்டும் ஃபேம் போய்டும் திருப்பி வெள்ளித்திரிக்கு வர முடியும் எல்லாம் சொன்னப்போ, ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். அடுத்தவங்க கொடுக்குற ரூல்ஸில் நம்ம வாழணுங்கிறது நான் நம்புறதே இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ தேர் ஓன் ரூல்ஸ். அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த பாதையில் போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பாங்கங்கிறத நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன். அதனால யூ ஜஸ்ட் லிசன் டு தெம். சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்கலாம், பட் ஐ திங்க் நம்ம இன்ஸ்டிங்க்ட், நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு யூஷுவல் இட்ஸ் அ ஜேர்னி. அது இல்லைன்னா தேர்ஸ் நோ ஜேர்னி, போர் அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் இருக்கும், பட் இருந்தால் கூட அதையும் மீறி இஃப் யூ கேன் கீப் யுவர் ஹெட் ஹெல்ட் ஹை அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ வாட் யூ பிலீவ், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். எஸ் ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து விகடனுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி இன் ரடான் ஹூ ஹஸ் ஒர்க் ஸோ டயர்லெஸ்லி எனக்காக. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள், நான் ஐம் அ டாஸ்க் மாஸ்டர் சம்டைம்ஸ், பட் இருந்தால் கூட என் கூட இருந்து துணையாக இருந்து ரசிகர்கள், நடித்த கலைஞர்கள், டைரக்டர்ஸ், கேமராமேன், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், வித்தவுட் யூ திஸ் இஸ் நாட் பாசிபிள்.
தேங்க்யூ மேம். பட் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் குவஸ்டின், ஐ திங்க் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்க முடியும். ஆஸ் அன் ஆண்டர்பிரினுவராக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினுவர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸ். ஃபைவ் டிப்ஸ் எனக்கு காம்படிஷனாக வந்துடுவாங்க. பட் ஓகே மேம், இல்லை ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஆண்டர்பிரினராக ஃபஸ்ட்டு பெண்ணாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச். அதுவும் சினிமாலேருந்து வரீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், சினிமாக்கார பெண்கள் வந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் கம்மின்னு. ஏதோ ஒரு படம் நடிப்பாங்க, ஆசைக்கு ஒரு படம் எடுப்பாங்க, அதோட அழிஞ்சு போயிடுவாங்க போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கு. ஸோ வென் ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் டெலிவிஷன் பேங்க்கு அது இது ஐ வாண்டட் டு, நான் ஒரு சிங்கிள் மேன் ஷோவாக நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ நானே எழுதுவேன், நானே வந்து கதை பார்ப்பேன், அதே பண்ணுவேன் இது பண்ணுவேன் எல்லாம் பண்ணப்போது டூ மெனி பீப்புள் வர் சீட்டிங் மீ. அப்போ ஐ ஸ்டாப்ட், ஒரு நாள் நிறுத்திட்டு யோசனை பண்ணேன், இது எப்படி நோபடி இஸ் டேக்கிங், எங்களை சீரியஸாக எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஒரு கேம் பிளான் வச்சுக்கணும். அந்த கேம் பிளான் வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஐ கோயிங் டு கார்ப்பரேட்டைஸ் மை பிஸ்னஸ். இது லாங் டேர்ம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கவுபாய் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு நான் செய்யலை. ஸோ ஐ தாட் ஆஃப் கார்ப்பரேட்டைசிங். அப்புறம் தான் எல்லாரையும் கொண்டு வந்து ஐ கார்ப்பரேட்டைஸ்ட் இட் அண்ட் தென் மே யூனோ ஸ்டார்டட் ரன். ஸோ ஹேவ் அ கேம் பிளான், ஹேவ் அ கேம் பிளான். கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ராவ் பகல்னு பார்க்காம கடுமையாக உழைக்கணும். அண்ட் யூனோ சம்டைம்ஸ் நான் வந்து பர்ஃபெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முக்கியமாக இருக்கும் பிஸ்னஸை விட. ஃப்ரெண்ட்ஸுக்காக சரி ஓகே நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லப்போது நம்ம பண்ணி, ஐ டோன்ட் திங்க் தட் ஹஸ் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ் இன் த லாங் ரன். ஸோ பி ஸ்மார்ட், பி சேஃப், தட்ஸ் வாட் ஐ வுட் சே டு எண்ட். அதுவும் இப்போ டெலிவிஷன் சினிமா, இன்றைக்கி இப்போ தியாகு சாரும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை சொன்னாங்க, எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டஃப்னா நிறையா விஷயங்கள், நெருக்கடிகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, புரிய வைக்கிறதுக்கும் ஆளுங்க இல்லை. நான் இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணுன்னு நான் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ராதா ரவி எனக்கு ஃபோன் பண்ணி, என்னடா இந்த ஆள் ரொம்ப தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னார். ரோட்டில் போகும்போது என்னமோ அந்த ஆள் என் முன்னாடி வந்தான், ரோட்டில் வச்சே செஞ்சுட்டேன். அந்த மாதிரி செய்யறத வந்து இட் இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டவுன் டு ஹிஸ் லெவல். பட் வாட் ஐ ஃபீல் இஸ், நடிகர் நடிகைங்களை பற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க, அது யாருன்னு தெரியும் அவங்கெல்லாம் பழைய காலத்து பத்திரிகையாளர்கள்னு. உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ பக்கத்தில் டார்ச் அடித்து பார்த்த மாதிரி தே ஆர் மேக்கிங் பர்சனல் ரிமார்க்ஸ் ஆன் கேரக்டர் அண்ட் ஃபேமிலி. ஐ ஃபைண்ட் தட் வெரி 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 சேட். அதாவது காலகட்டம் வந்து நிறைய மாறி போயிடுச்சு. சரி, நாங்கள் சினிமாவில் நடிக்கிற காலகட்டம் வேற, இன்னைக்கு வந்து இந்த இன்டர்நெட், ஃப்ரீ இன்டர்நெட், எனிபடி கேன் சே எனி திங் அண்ட் தேர் மானிட்டைசிங் இட். இந்த புழுக்கள் வந்து எங்களை பற்றி பேசி, எங்கள் குடும்பத்தை பற்றி பேசி, அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசி, அதில் வர பணத்தால் அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க சாப்பிட்றாங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் நாட் வர்த் கிவிங் அ கமெண்ட். பட் வாட் ஐ வுட் லைக் டு சே, அதை வந்து தூரம் எரிஞ்சிடலாம், சரி அவன் பாட்டுக்கு பேசலாம். But I think as an industry, we should all come together to have or a different approach and a different narrative. And engalukku enna na nadigar sangam kadaiyadu, producers council ku na sollirken, I hope they can think idu or collective a ellarum sendu. Nobody has any right to talk about anybody's personal life. Nee en tholaila pathi sollu, nee cinema critic a iru, indha cinema nalla illa. அவன் ஒரு ஒரு ஃப்ரேம் எடுக்க முடியாது, ஒரு சங்கர் மாதிரி எடுக்க முடியாது, இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி எடுக்க முடியாது, நிறைய டைரக்டர்ஸ் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எடுக்க முடியாது. ஆனால் உட்காந்து அந்த படத்தை வந்து அதுக்கு இவ்வளோ பேர் அதை பார்த்து அதை வந்து, அதாவது நெகட்டிவிட்டி சீம்ஸ் டு பி செல்லிங் தீஸ் டேஸ். அந்த நெகட்டிவிட்டியை வந்து நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒன்றாக சேர்ந்து வி ஷுட் டேக் அ ஸ்டெப் to stop this negativity. I think we should all come together and do something. What Thiagu sir, what do you say? We have to. And
ஐம் சாரி ஐ ஹாவ் இந்த கொஞ்சம் நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு, பட் இது இது உண்மை, இது காலத்து கட்டாயம், இது வந்து டெஃபினட்டா எல்லாருமே நாங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு ஏய் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன் செகண்ட், யூ கேனாட் சேஞ்ச் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை பயணமோ என்னுடைய வெற்றியோ என்னுடைய உழைப்போ உன்னால ஒரு செகண்ட் கூட உன்னால பண்ண முடியாது. நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்தவங்க, அண்ட் வி ஆர் பீங் வெரி வெரி ஹம்பிள் அபவுட் இட். ஆனா அந்த ஹியூமிலிட்டியை வந்து நீங்க வந்து எங்களுடைய முட்டாள்தனம்னு நீங்க நினைக்க கூடாதுங்கிறது நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வெரி வெரி வெல் செட். இவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் இப்ப வரைக்கும் தில்லா நிக்கிறனால மட்டுமே சிங்க பெண்ணாக இருக்கீங்க. மீண்டும் முறை நம்மளுடைய எவர் கிரீன் ஸ்டாருக்கு ஒரு பலத்த 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 கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம், அண்ட் மீண்டும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். Digital OOH Partner, Skyrams, Digital Partner, Daily Hunt, Multiplex Partner, AGS Cinemas.